ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராதிகா வந்து நடந்து வந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து கீழே விழுந்திருக்கு, அதை பார்க்கவே இல்லை. அதில் வந்து கால் வச்சுறாங்க. அதே சமயம் கரெக்டாக ஈஸ்வரி வந்து பின்னால் அந்த சமயம் வந்துகிட்ருக்காங்க, பின்னால் வந்துகிட்ருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, ஈஸ்வரி வந்துகிட்ருக்காங்க. அந்த சமயம் காலைக்கும் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி தான் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சி ராதிகா வந்து இப்படி கீழே விழிச்சு தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அம்மானு கதறாங்க. உடனே ஓடி வந்து அவங்க அம்மா கமலா ஓடி வந்து உடனே கோபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே வாங்க, வயர்வழி வயர்வழின்னு துடிக்கிறா, கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ண போகிறாரு. அங்கே போனேன்னு தான் அவருக்கு தெரியுது. குழந்தை வந்து களைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதே கேட்டு கதறி எடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா தான் என்னை வந்து பின்னால் வந்துருந்தேன், அவங்க தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பழிய போடுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே கோபி வந்து பார்க்க வராது. பார்த்திங்களாம்மா, குழந்தை வேண்டாம் குழந்தை வேண்டான்னு சொன்னீங்களே அதே மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்கிறாரு. மகனோட இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே துடிச்சு போயிடுறாங்க ஈஸ்வரி. அடப்பாமைவு அவ தான் சொல்கிறானே, இவனும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அப்படி துடிச்சு போயிடுறாங்க. கமலா கேட்கணுமா பயங்கரமாக திட்டுறாங்க, நீ தான் அப்படி பண்ணிட்டேன்னு. ராதிகாவும் ஈஸ்வரியை போட்டு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. வேணுன்னு கீழே தள்ளி விட்டுட்டா அப்படி இப்படின்ட்டு மனசு உடஞ்சி போய் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கோலம் போட்டுக்கிட்டுருக்காங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, பாக்கியா குழந்தை கலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன்கிட்ட நான் வந்து சொன்னேன், நான் போய் அப்படி செய்வேனான்னு கேட்டேன். ஆனால் அவன் தன்னுடைய பொண்டாட்டி ராதிகா பேச்சை கேட்க தான் செய்கிறான். என்ன இப்படி சொல்கிறான் கதறி எழுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து வருத்தப்பட்டு அந்த இடத்துலேருந்து வந்து பாக்கியா வீட்டுக்கு வர போகிறாங்க. இப்போ இனிமேலும் கோபி கூட நம்ம இருக்கக்கூடாது, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பழிபடுறானோ, இனிமேல் இங்கே இருக்குது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வீட்டுக்கு திரும்பவும் ஈஸ்வரி வந்து வர போகிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் சோலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வழக்கம் போல் பாண்டியன் வந்து ராத்திரி நேரத்தில் வராரு. வந்த உடனே கணக்கெலாம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு பேக்கை வந்து பக்கத்தில் வச்சுருக்காரு. உடனே ஓடி போய் தங்கவேல் ஓடி வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உடனே சிரிச்சுட்டு அவர் வந்து குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் கோமதி இருந்தால் பேக்கை வச்சுக்கோ அப்படியே கொடுக்குறாரு. உடனே சடக்குன்னு கையை நீட்டி அந்த பேக்கை தான் வாங்கிக்கிட்டாரு. எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், நான் செய்கிறேன், எல்லாமே எதுக்காக செய்கிறாங்கன்னா அந்த பணப்பேக்கை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து பணம் கோமதிக்கிட்டேருந்து வந்து கிச்சன் வேலையை பிடிக்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே கோமதி வந்து கோபத்தில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமதி இன்றைக்கி வந்து 30,000 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே படக்குன அந்த பேக்கை பிடிங்கி தான் வச்சுக்கிட்டுறாங்க. இதே பார்த்து கோமதி அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் சண்டை போடுவாங்களா இல்லை விட்டு கொடுப்பாங்க பார்க்கலாம். என்ன